எவ்வளவுக்கு எவ்வளவு வருஷங்கள் அதிகமா ஆயிட்டே இருக்கும். உள்ள இருக்கிற அந்த வைரம் பாயரம் தன்மை வந்து அதிகமா கூடிட்டே தான் போகும். குறைஞ்சது ஒரு மரத்தம் ஒரு டன் வரும். நீங்க ஒரு ஏக்கரால மினிமம் 400 மரம் வைக்கலாம். 400 டன் வரும். 400 டன்ல 200 டன் நீங்க வரலன்னு கூட வெச்சுக்கோங்க. 200 டன் இந்த 20000 ரூபாய் போட்டு பாருங்க. வேல்யூ இருக்கா இல்லையான்னு பாத்து. நம்ம நிறைய பேர் என்ன கருதுனா இப்போ வந்து மர சாமான்கள் பயன்படுத்துவது இல்ல பிளாஸ்டிக் டோர் வந்துருச்சு அலுமினிய டோர் வந்து இரும்பு டோரே வந்துருச்சு இரும்பு டோர் வந்துருச்சு அப்படின்ற மாதிரி இப்போ இதுக்கு மேல டெம்பர் வுட்க்கு வேல்யூ இல்ல அப்படி சில பேரோட மைண்ட் செட் இருக்கும் ஆனா கிட்டார் இல்லாம யாரனா இருக்காங்களா அதுக்கு ஏதாவது சாமான் வந்திருக்கா கிட்டார்க்கு ஏதாவது அலுமினியத்லயோ இல்ல ஒரு இதுலயோ வந்திருக்கா இல்ல ஒரு கீபோர்டுக்கு வந்திருக்கா இல்ல ஒரு பேட்டுக்கு வந்திருக்கா என்னோட உறவினர் வீட்ல 1 லட்சம் ரூபாய் கொடுத்து ஒரு சோஃபா வாங்குனாங்க ரெக்ஸின் சோஃபா 6 வருஷம் உபயோகப்படுத்துனாங்க இப்போ அத என்ன வந்து எடுத்து போ சொல்றாங்க ஆனா என் வீட்ல ஒரு மர சோஃபா இருக்கு எங்க அப்பா செஞ்ச காலத்துல இருந்து அந்த மர சோஃபா இன்னமும் இருக்கு அடுத்த தலைமுறைக்கு நான் அதை கொடுக்க முடியும் வணக்கம் சார் வணக்கங்க சார் போன பதிவுல நீங்க கண்டுபிடிச்ச விவசாய கருவிகள் ஒண்ணுனா நீங்க டெமோ காட்டுங்க சார் சின்னதா களை பறிக்கிறதா இருக்கட்டும் முள்செடி பறிக்கிறதா இருக்கட்டும் செடி நடுறது செடியை பறிக்கிறது இந்த மாதிரி எல்லா இயந்திரமும் எல்லா கருவியும் ரொம்ப வேலை எளிதா பண்ணிச்சு ரொம்ப அருமையா இருந்தது சார் ஒரு 4 ஏக்கர்ல முழுக்க முழுக்க மரப்பயிர்கள் நட்டுருக்கீங்க செம்மரம் அகவுக்கனி வேம்பு தேக்குன்ற மாதிரி மரங்கள்லாம் நட்டுருக்கீங்க உங்க தோட்டத்தை எப்படி வடிவமைச்சிருக்கீங்க என்னென்ன மரங்கள் இருக்கு எத்தனை ஆண்டுக்கு அப்புறம் வெட்டி கொடுக்கலான்னு இருக்கிறீங்க என்ன ஒரு லாபம் எதிர்பார்க்குறீங்க இந்த மரப்பயிரை பற்றி ஏ டு சார் முழுமையான ஒரு விளக்கம் தர முடியுமா சார் நான் வந்து மரம் வளர்க்குறதே எனக்கு வந்து கல்லூரி காலத்திலேருந்தே எனக்கு வந்து ரொம்ப ஈடுபாடான ஒரு விஷயம் விவசாயம் பண்ணும்போது நான் விவசாயத்துக்கு சென்னையிலேருந்து வரும்போது இந்த இடம் வந்து நெல் விவசாயம் பண்ணிகிட்டு இருந்த இடம் தான் எனக்கு வந்து வழி கொஞ்சம் பிரச்சனையாக இருந்தது அதாவது எனக்கு முன்னாடி ஒரு நிலத்துக்காரங்க வழி இருக்காங்க அவங்க சில நேரம் பண்ணுற பயிர் நான் பண்ண முடியல அவங்க பண்ணுற நேரத்தில் என்னால் ஆட்கள் கிடைக்கிறது இல்லை ஸோ வழி வந்து கொஞ்சம் சங்கடமான இடமா இந்த இடத்துல இருந்தது இந்த நிலத்தை விற்கிறதுக்கும் எனக்கு மனசு இல்லை இது அவங்க பெரியவங்க சம்பாரித்த நிலத்தை நம்ம எப்படி விற்கிறதுக்கான ஒரு அதிகாரம் எனக்கு இருக்க மாதிரி எனக்கு தெரியல லீகலாக இருக்கலாம் பட் எனக்கு மனசு அளவுகளில் எனக்கு அதிகாரம் இருக்கான்னு தெரியல நீங்கள் உங்கள் தலைமுறைக்கு விட்டுட்டு போகணும் அடுத்த தலைமுறைக்கு நான் விட்டுட்டு போகணும்னு நினைக்கிறேன் ஸோ அந்த தலைமுறைக்கு நான் அந்த நிலத்தை கொடுக்கும்போது எனக்கு வந்து பெண் தான் அந்த ஆண் அப்படின்றதுனால ஆண் தான் விவசாயம் பண்ணணும்னு இல்லை இப்போ பெண்ணும் பண்ணுறாங்க இருந்தாலும் ஒரு மனசுக்குள்ளே அந்த பெண்ணால் பண்ண முடியுமோ முடியாதோ அப்படின்ற ஒரு தாட் வந்து உள்ளுக்குள்ளே உறுத்திக்கிட்டே இருந்தது சரி நம்ம இதை பயிர் வைக்காமல் இருந்தால் அது கரம்பாக தானே இருக்குது வித்துட்டு போயிடுவாங்களோ அப்படின்ற ஒரு எண்ணம் எனக்கு இருக்குது ஸோ இப்போ இதை வந்து அவங்க விற்கக்கூடாத அளவுக்கு பண்ணணும் என்ன பண்ணலாம் அப்படின்னு தோணுச்சுங்க அதனால் ஏற்கனவே மரம் வளர்க்குறது வந்து எனக்கு விருப்பமாக இருந்தனால மரத்தை வைக்கலாம் அப்படின்னு ஒரு சாய்ஸ்க்கு வந்தேன் இந்த மரத்துலேயே வந்து நான் ஃபஸ்ட்டே சூஸ் பண்ணது பழமரங்கள் தென்னை மரங்கள் அதை பண்ணும்போது இந்த ஏரியாவில் குரங்கோட பிரச்சனை அதிகமாக இருக்கும் ஸோ நம்ம பழமரங்கள் வச்சாலும் அதை ஹீல்டு நம்ம எடுக்க முடியாது அது வருஷம் வந்து அதை பழத்துக்களுக்காக நம்ம அதை பறிக்கணும் அது திருப்பி வந்து தோட்டத்துக்கு வந்து பராமரிக்கணும் இவ்வளோ செலவுகளும் இருக்குது இதுலேயும் பராமரிக்கிறோம் பட் அந்த பழத்துக்காக பண்ணுற சிரத்தை வந்து இதில் கம்மியாக இருக்கும் அதுக்காக யோசனை பண்ணி சரி டிம்பர் வுட் மரங்கள் போகலாம் அப்படின்னு ஒரு பிளான் பண்ணேன் எது வேல்யூவான மரம் அப்படின்னு ஒரு லிஸ்ட் அவுட் பண்ணணும் நான் ஃபஸ்ட்டு பிளான் பண்ணது தேக்க மரம் வைக்கிற மாதிரி தான் பிளான் பண்ணுவோம் எல்லாருக்கும் மைண்டில் தேக்கு தான் வருது தேக்கு தான் எப்பவுமே வித்துக்கும் தேக்கு தான் பண்ணணும்னு பண்ணேன் ஆனால் என்னுடைய மரம் வைக்கிறதுக்கு முதல்ல நீங்கள் பண்ண வேண்டிய விஷயம் என்னென்னா உங்களுடைய மண் உங்களுடைய நிலத்தை வந்து நீங்கள் வந்து ஃபஸ்ட்டு ஒரு டெஸ்டிங் மாதிரி இல்லை அனுபவம் உள்ளவங்ககிட்ட அதை ஒப்புதல் இல்லாமல் நம்ம செய்யக்கூடாது முதல் வந்து என்ன பார்க்குறோன்னா மண்ணோட கண்டம் நம்ம தரையில் வந்து மண் பகுதி மட்டும் எவ்வளோ இருக்குது அதுக்கப்புறம் கல் கீழே எத்தனை அடியில் வருது அப்படின்றத நம்ம ஒரு பள்ளம் வெட்டி கொஞ்சம் மண் எடுக்கும்போது எவ்வளோ ஆழத்தில் மண் இருக்குன்னு ஒரு ரேண்டமாக ஒரு 3 இடம் 4 இடத்துல நம்ம மண் டெஸ்ட் பண்ணி பார்க்கணும் மினிமம் 3 அடி இருந்ததுன்னா மரங்கள் நல்லா வரும் சில இடத்துல வந்து 2 இன்ச்சு 3 இன்ச்சு தான் மண் இருக்கும் கீழே வந்து கல்லாம்பாறு அந்த இடத்துல நீங்கள் மரத்தை நட்டுட்டு மரம் என்னாவும் அந்த 2 இன்ச்சு மண் இருக்க வரைக்கும் உயிரோடு இருக்கும் 2 இன்ச்சு போனதுக்கப்புறம் 3வது இன்ச்சு வேறு போகும்போது மரம் வந்து பட்டு போயிடும் உடனே மரம் வரலை விவசாயத்தில் ஏற்கனவே நஷ்டம் இதில் மரம் வரலைன்றது நஷ்டம் ஸோ அதனால் நம்ம ஃபஸ்ட்டு பார்க்க வேண்டியது மண்ணை பார்த்துக்கணும் 2வது தண்ணி பார்க்கணும் எந்தெந்த மரத்துக்கு தண்ணி தேவை அதிகமாக உங்கள் ஏரியாவில் தண்ணி அதிகமாக இருக்கா தண்ணி இல்லாமல் இருக்கா அப்படின்றத செலக்ட் பண்ணிக்கோங்க தண்ணி இல்லாமல் இருந்ததுன்னா தண்ணி இல்லாத மரங்கள் வர்றதுக்கு நிறைய மரங்கள் இருக்குது தண்ணி இருந்தாலும் தண்ணியில் வர்றதுக்கும் நிறைய மரங்கள் இருக்குது ஸோ அந்த பகுதியை பொறுத்து நீங்கள் சூஸ் பண்ணிக்கோங்க நான் பண்ண ஒரு மிஸ்டேக் வந்து ஒரு மலைவேம்பு மரம் நட்டிருந்தேன் அது வந்து தண்ணி நின்னால் செத்து போகுது ஸோ அதை மிஸ்டேக் வந்து அடுத்தவங்க பண்ணி அவங்க லாஸ் ஆக தேவையில்ல நான் வந்து ஆனால் ஒரு 100 மரங்கள் தான் வச்சேன் அந்த லாஸ்ட்லாம் எனக்கு பெரிய லாஸாக இல்லை அதுக்கேற்ற மாதிரி மரங்கள் வச்சுக்கோங்க தேக்க மரம் தண்ணி இல்லைனா அருமையாக வரும் நம்ம உயிர் பிடிச்சிச்சுன்னா போகிறோம் தண்ணி இல்லைனா அருமையாக வரும் செம்மரமும் அப்படி தாங்க தண்ணி இல்லைனாலும் அருமையாக வரும் ஆனால் செம்மரம் தண்ணி இருந்தாலும் பார்த்துக்கும் தண்ணி இல்லைனாலும் பார்த்துக்கும் தேக்க மரம் தண்ணி இருந்ததுன்னா செத்து போதுங்க தண்ணியிலேயே வர்ற மாதிரி மரமும் இருக்குது நீர்மருது கருமருது மஞ்சக்கடம்பு இதெல்லாம் தண்ணி நின்னாலும் வரும் ஸோ அந்த உங்கள் பகுதிக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் மரத்தை வளர்த்துக்கலாம் இல்லை உங்களுக்கு இந்த மரம் தான் வேணும் அப்படின்னீங்கன்னா உங்களுடைய அவுட்டர் நிலத்தில் வந்து ஒரு ட்ரிஞ்ச் எடுக்கலாம் அதனுடைய தண்ணியை வந்து ஒரு 3 அடி ட்ரிஞ்ச் எடுத்திங்கன்னா அவுட்டரில் இருக்க தண்ணி மொத்தத்தையும் நீங்கள் ட்ரெயின் பண்ணி கொண்டு போய் வெளியில் பழத்தில் விட்டுடணும் ஸோ அப்போ உங்கள் ஃபீல்டுக்கு மட்டும் நீங்கள் தண்ணி இல்லாமல் பண்ணலாம் அதுக்கப்புறம் நீங்கள் பயிர் வச்சுக்கலாம் நான் ஃபஸ்ட்டு என்ன பண்ணேன்னா 10 அடிக்கு 10 அடி மரம் வைக்கணும்னு பிளான் பண்ணி அது வந்து டிராக்டரில் உழவு ஓட்டணும் உள்ளே ஊடு பயிர் வைக்கணும் அப்படின்ற மாதிரி பிளான் பண்ணி தான் நான் ஃபஸ்ட்டு மரத்தை வந்து இந்த மாதிரி மரத்தை தேர்வு பண்ணிக்கிட்டேன் அதுக்கப்புறம் மரம் குழி பறிக்கிறது பண்ணிவிட்டு நாங்கள் செடி நட ஆரம்பித்தோம் முதல் வருஷம் என்ன பண்ணோம் டிராக்டராலே உழவு ஓட்டி வேர்க்கடலை உடுபயிராக பண்ணோம்
என்னுடைய முதல் வருஷம் வருமானம் வந்து அந்த செடிகள் வாங்கினதுக்கு செலவாயிடுச்சு. ரெண்டாவது வருஷம் நான் ஃபென்சிங் போஸ்ட் போட்டு அதை வந்து ஃபர்ஸ்ட் வருஷம் நான் ஃபென்சிங் போடலைங்க, வேர்க்கடலையே அது பாதுகாப்பாக இருந்ததுனால அப்படியே போயிடுச்சு. ரெண்டாவது வருஷம் தான் போட ஆரம்பித்தேன். இரண்டாவது வருஷமும் சரி வேர்க்கடலை எடுத்து விழுந்து வந்து சாகுபடி பண்ணியிருந்தோம், அது ஊடு பயிராக பண்ணோம். மூன்றாம் ஆண்டு காலம் மரம் வந்து கொஞ்சம் வளர்ச்சி அடைஞ்சிருச்சு, நிழல் கீழே விட ஆரம்பிச்சு. அதுக்கப்புறம் பண்ண முடியாது. ஸோ அதுக்கப்புறம் பண்ணாலும் கொஞ்சம் ஈல்டு கம்மியாக வருன்ற மாதிரி ஃபீல் பண்ணி நான் என்ன பண்ணேன், அப்படியே அந்த தோட்டத்துக்குள்ளே மாடுங்க, எங்களுக்கு மாடு இருக்குது, மாடுங்களை கொண்டு வந்து உள்ளே மேய்க்கிறதுக்கு விட்டுருவோம். அந்த இருக்கிற பில்லை வந்து அவங்களுக்கு தீவனமாயிடும். மரமும் ஹைட்டாக போயிருந்ததுனால மாடுங்க வந்து அதை டிஸ்டர்ப் பண்ணலை, அதனால் மாடு வந்து மேஞ்சிகிட்டு இருந்தது. ஸோ சாயலுக்கு வந்து அதோட வேஸ்டேஜ்லாம் வந்து சாயில் வந்து ஃபெர்டைல் பண்ணுறதுக்கு நல்லா உபயோகமாக இருந்தது. கோழி வளர்க்கலாங்க இதுக்கு மேலே. ஸோ இப்போ இந்த சத்தைகள்லாம் இருக்கு இல்லைங்களா, இந்த சருகில் பார்த்திங்கன்னா நிறைய பூச்சி புழுக்கள்லாம் இருக்கும். நல்லா கோழி வளர்க்கலாம். ஆ, இதில் கோழி வளர்க்குறதுக்கு நல்ல அருமையான இடம். கோழி வந்து நீங்கள் வளர்க்கலாம், உள்ள நிழல் இருக்கும், நமக்கு வந்து ஒரு சின்ன வருமானம் கிடைக்கும் இல்லைங்களா. இந்த மெயின்டைன் பண்ணுற அளவுக்காவது வருமானம் வேணும் இந்த இடத்துல. வருஷத்துக்கு ஒரு 50,000 ரூபாய் வந்தால் கூட நம்ம இந்த மெயின்டெனன்ஸ்க்கு இதுக்கு ஒரு ஆள் போடுறோம், பராமரிப்பு செலவு வருதுன்னா அதை நம்ம உபயோகப்படுத்திக்கலாம். இப்போ உங்கள் தோட்டத்தில் இந்த 4 ஏக்கரில் மொத்தம் எத்தனை மரங்கள் இருக்குது சார்? அதில் செம்மரம், மகோக்கனி, வேம்பு, அது அதை தனித்தனியாக சொல்லி முடியாது. கிட்டத்தட்ட ஒரு 2,000 மரங்கள் இருக்குது என்கிட்ட. மகோக்கனி தாங்க அதிகமாக இருக்குது, 1,500 to 1,600 மரங்கள் மகோக்கனி மட்டுமே வச்சுருக்கேன். மீதி கருமருது ஒரு 150 இருக்குது, வேங்கை மரம் ஒரு 50 மரம் இருக்குது, காயா மரம் ஒரு 20 மரம் இருக்குது, மலைவேம்பு வச்சோம் அது கொஞ்சம் ஃபெயிலியர் ஆகிடுச்சு, தேக்க மரமும் இருக்குது ஒரு 10-20 மரம் தேக்க மரம் அங்கே இருக்குது, செம்மரம் ஒரு 150 மரம் இருக்குது. சார், இது ஒவ்வொரு மரத்தையும் எது மேக்ஸிமம், எந்த இயரில் மேக்ஸிமம் ஈல்டு கொடுக்கும், எந்த வருடத்தில் வெட்டினா அதிகப்படியான லாபம் கிடைக்கும் சார்? ஒவ்வொரு மரத்தையும் எல்லா மரமும் வந்து நீங்கள் எவ்வளோக்கு எவ்வளோ வருஷங்கள் அதிகமாக ஆகிட்டே இருக்கோ அதோட வந்து அதோட உள்ளே இருக்கிற அந்த வைரம் பாயிரம் தன்மை வந்து அதிகமாக கூட்டிகிட்டே தாங்க போகும். அதோட சைஸும் பெருசாகிட்டே போகும். சைஸ் எப்பப்போ பெருசாகுதோ அப்போ தான் அந்த மரத்தோட வேல்யூ. 1 அடி உள்ள அகலம் உள்ள ஒரு பலகையோட வேல்யூக்கும் 1.5 அடி உள்ள ஒரு பலகையோட வேல்யூக்கும் வித்தியாசம் இருக்கும். கடையில் போனீங்கன்னா திருப்பி 1 அடி பலகை நீங்கள் கேட்டிங்கன்னா முதல்ல இல்லைன்னு சொல்லுவாங்க, அப்புறம் நான் எக்ஸ்ட்ரா ப்ரீமியம் தரேன்னு சொன்னீங்கன்னா கொடுப்பாங்க. அது ஏன்னா அந்த மரம் வளர்றதுக்கான டைம் அதிகம், அதோட ஹார்ட்னஸ் அதிகமாகும், மரம் வளர்ச்சி ஆகணும். அதை நம்ம வெட்டுறோன்றது வந்து நம்ம மைண்டுக்கே ஏற்றிக்க தேவையில்லை. இப்போதைக்கு நான் அடுத்த தலைமுறை கொண்டு போய் கொடுத்துட்றேன், அடுத்த தலைமுறை என்ன பண்ணுறாங்கன்றது அப்போ பார்ப்போம். என்னை பொறுத்த வரைக்கும் எவ்வளோக்கு எவ்வளோ லாங் வச்சுருக்கோம் அது உயிர் இருக்க வரையும் அது இருக்கட்டமே. கரெக்ட், சரியா. இருந்தாலும் ஒரு சிலர் கமர்ஷியலாகவே வளர்க்குறோம்னு நினைக்கும்போது எந்த இயர் மினிமம் ஒரு 25-30 வருஷம் வரைக்கும் வச்சுருந்தா நல்லா ஈல்டு கிடைக்கும். இருக்கும் தேக்க மரம் கூட 30 வருஷம் போச்சுன்னா நல்லா ஹார்ட்னஸ் கிடைக்கும், இருக்கும் வரும். செம்மரமும் அப்படி தான் உங்களுக்கு. அப்புறம் நிறைய கருத்துக்கள் இருக்குது. என்ன சொல்கிறாங்கன்னா நிறைய பேர் மரங்கள் நல்ல விலை போனாலும் இவங்க சொல்கிற அளவுக்கு ஒரு விலை இல்லை, 20 வருடம் கழித்து வெட்டும் போது வர வியாபாரிகள் ரொம்ப கம்மியாக கேட்குறாங்கன்ற மாதிரி ஒரு கருத்து இருக்குது. உங்கள் கணிப்பில் தோராயமாக இந்த மரங்கள் ஒரு டன் எடுத்துக்கிட்டா 25 வருடம் கழித்து என்னென்ன விலைக்கெல்லாம் போகுது? இப்போ என்ன விலைக்கு போகுது? இன்னும் ஒரு 20 வருடம் கழிச்சு என்ன விலைக்கு போகும்? இப்போ தேக்க மரம் இப்போதைக்கு 20,000 ரூபா வரைக்கும் டன் எடுக்கிறாங்க. அதாவது நான் சொல்கிற மாதிரி சைஸ் இருக்கணும், ஹைட் இருக்கணும், அந்த மாதிரி இருந்தால் 20,000 ரூபா டன் மினிமம் எடுக்கிறாங்க. கூடுதலாக கூட சில இடத்துல எடுக்கிறாங்க, 25-30 வரைக்கும் கூட எடுக்கிறாங்க. குறைஞ்சது ஒரு மரத்தும் ஒரு டன் வரும். நீங்கள் 1 ஏக்கரால் மினிமம் 400 மரம் வைக்கலாம். 400 மரம் வைக்கும்போது உங்களோட அதை வேல்யூ பார்த்துக்கோங்க. 400 டன் வரும். 400 டன்ல 200 டன் நீங்கள் வரலன்னு கூட வச்சுக்கோங்க. 200 டன் 20,000 ரூபா போட்டு பாருங்கள், வேல்யூ இருக்கா இல்லையான்னு பார்த்துக்கோங்க. நம்ம நிறைய பேர் என்ன கருதுன்னா இப்போ வந்து மர சாமான்கள் பயன்படுத்துவதில்ல, இப்போ வந்து கமர்ஷியலாக பிளாஸ்டிக் டோர் வந்துருச்சு, அலுமினியம் டோர் வந்து இரும்பு டோரே வந்துருச்சு, இரும்பு டோர் வந்துருச்சு அப்படின்ற மாதிரி இப்போ இதுக்கு மேலே டெம்பர் வுட்டுக்கு வேல்யூ இல்லை அப்படின்னு சில பேரோட மைண்ட் செட் இருக்கும். ஆனால் கிட்டார் இல்லாமல் யாரா இருக்காங்களா? கரெக்ட். அதுக்கு ஏதாவது சாமான் வந்திருக்கா? கிட்டாருக்கு ஏதாவது அலுமினியத்திலயோ இல்லை ஒரு இதுலேயோ வந்திருக்கா, இல்லை ஒரு கீபோர்டுக்கு வந்திருக்கா, இல்லை ஒரு பேட்டுக்கு வந்திருக்கா? எல்லாமே வுட்டு வுட்டு இருக்க தான் செய்யும். அதே மாதிரி நீங்கள் ஃபர்னிச்சர் கூட இப்போ எனக்கு தெரிஞ்சு என்னுடைய உறவினர் வீட்டில் 1 லட்ச ரூபா கொடுத்து ஒரு சோஃபா வாங்கினாங்க, ரெக்ஸின் சோஃபா. 6 வருஷம் உபயோகப்படுத்தினாங்க. இப்போ அதை என்னை வந்து எடுத்துகிட்டு போக சொல்கிறாங்க, எடுத்துகிட்டு போங்க அப்படின்னு சொல்லிட்டு. நான் அதை எடுத்துகிட்டு வந்து எங்கே வைக்கிறது? எனக்கு தேவையில்லைன்ட்டு. ஆனால் என் வீட்டில் ஒரு மர சோபா இருக்குது, எங்கள் அப்பா செஞ்ச காலத்தில் இருந்து அந்த மர சோபா இன்னமும் இருக்குது. அடுத்த தலைமுறைக்கு நான் அதை கொடுக்க முடியும். ஸோ அதனுடைய ஒர்க்கு, அதோடைய எஃபிஷியன்சி, யாரும் அந்த கலைப்பொருள் மாதிரி அதை பார்க்குறவங்களுக்கு அதோட வேல்யூ தெரியும். அது மாதிரி அந்த வுட் ஒர்க்குக்குன்னு ஒரு தனி வேல்யூ இருக்குது, அது வந்து புரியணும், அந்த டேஸ்ட்டு புரிஞ்சவங்களுக்கு அது தெரியும். அனுமதின்னு வரும்போது ஒரு சில மரங்களுக்கு கண்டிப்பாக அரசாங்கத்துலேயும் ஃபாரஸ்ட்லேயும் அனுமதி வாங்கணும், வைக்கும் போதும் வெட்டும் போதும். அதை பற்றி கொஞ்சம் தெளிவாக சார், என்னென்ன மரங்கள் சின்ன திருத்தம் வைக்கும் போது நம்ம அனுமதி வாங்கணும்னு அவசியம் இல்லை, நம்ம வைக்கலாம், வெட்டும் போது அனுமதி வாங்கணும். அது எல்லா மரத்துக்கும் இல்லை, சில மரத்துகளுக்கு இருக்குது. சில மரங்கள் வந்து நம்ம அதை வைக்கும் போதே நம்ம என்ன பண்ணணும்னா, நம்ம ரெவன்யூ ஆஃபீஸர்ஸ் இருக்காங்க இல்லைங்களா, அதாவது விஓ அந்த மாதிரி தாலுகா அலுவலகம் இருக்குது இல்லைங்களா, அங்கே போயிட்டு நம்ம அடங்கல்னு ஒன்று சொல்லுவாங்க, நம்ம நிலத்தில் என்ன பயிர் சாகுபடி பண்ணுறோன்றதை அந்த அடங்கலாம் நம்ம ஏற்றணும். ஃபஸ்ட் வருஷம் நீங்கள் ஏற்ற தேவையில்லை. ஏன்னா வந்து முதல் வருஷம் வந்து நம்ம வைக்கிற 1000 செடியும் வந்து அது வந்து உயிரோடு இருக்குமான்றது தெரியாது. ரெண்டாவது நம்ம மைண்ட் செட் எப்படி இருக்கும்னு தெரியாது. அவங்களும் வந்து 1 செடி சாகலாம், 1 செடி நம்ம ஏற்றதுக்கப்புறம் கொஞ்சம் கரெக்ஷன்ஸ்லாம் இருக்கும். அதனால் ஃபஸ்ட்டு 1 வருஷம் விட்டுருங்க. 2வது வருஷம் போயிட்டு நீங்களே சொன்னீங்கன்னா அவங்களே அடங்கலில் ஏற்றிடுவாங்க. இது குடும்பமான வரைக்கும் வருஷம் ஒரு அடங்கல் வாங்கி வாங்கி நீங்கள் வச்சுட்டு வரது நம்மளுடைய சேஃப்டிக்கு நல்லது. அதுக்கப்புறம் நீங்கள் எப்போ வெட்டுறீங்களோ அப்போ போயிட்டு இந்த அடங்களோட நகல்கள்லாம் வந்து நீங்கள் ஃபாரஸ்ட் ஆஃபீஸில் கொடுத்து, நான் விவசாயி, நான் வந்து இந்த மரங்களை வந்து வெட்டணும்னு நீங்கள் அனுமதி கேட்கலாம், கேட்டு நீங்கள் அனுமதி வாங்கிக்கலாம். இது வந்து நடைமுறை. மண் வந்து இப்போ நிலத்தை பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நல்லா தெரியும், மகு உரங்கள் நல்லா அருமையாக மகி திரும்ப இதில் உரமாகி திரும்ப அது வந்து மாடுகள் மேய்ச்சி திரும்ப நம்ம நிலத்துக்கு மரம் வந்து இன்னும் பேருக்கு அதுக்கு ஊட்டமாக அதுவே தானே உருவாக்கிக்குது.
நான் பல்பயிர் மரமும் வச்சிருக்கேன். அதனால என்ன ஒரு மரத்தோட இலை இன்னொரு மரத்துக்கு உரமாவும் இன்னொரு மரத்தோட இலை அந்த மரத்துக்கு உரமாவும் மாறிறதுக்கு நல்ல அருமையான சூழல் இங்க இருக்கு. சரி இப்ப மரம் வைக்கிறதுக்கு நிறைய பேர் யோசிக்கிற காரணம் வந்து பாத்தீங்கன்னா அந்த மரம் வச்சு ஒரு 25 வருடத்துக்கு நம்ம உடனேடியா அதுல இருந்து வருமானம் வராது. நிறைய பேர் யோசிக்கிறதுக்கு தயங்குறாங்க நிறைய இளைஞர்கள். சோ உங்க அனுபவத்துல சார் இந்த மரப்பயிர் வந்து ஊடு பயிராவோ இல்ல அந்த 25 வருடம் வரைக்கும் என்னென்னலாம் இந்த நிலத்துல தச்சியமா லாபகரமா என்னென்ன பண்ணலாம் சார்? என்ன நான் முதல்லயே சொல்லிருந்தேன், முதல் வருடம் வந்து நீங்க ஊடு பயிர் வேர்க்கடல இல்ல சூரியகாந்தி அந்த மாதிரி ஏதோ ஒரு எண்ணெய் வித்துக்கள்ல ஏதோ ஒன்று நீங்கள் பண்ணிக்கலாம். இரண்டாம் வருடம் கொஞ்சம் நிழல் வரும், அப்போ கூட சில இடத்துல மட்டும்தான் இருக்கும். அதனால வந்து உளுந்து கம்பு சோளம் அந்த மாதிரி அவங்கவுங்க ஏரியாவில் என்ன பழக்கமோ அந்த ஊடு பயிராக பண்ணிக்கலாம். மூன்றாம் ஆண்டு காலத்தில் நான் மாடு வந்து வளர்த்துக்கிட்டு இருக்கேன், ஒரு 10 மாடு இது உள்ளே இருக்கும். அந்த மாடுகள் வந்து அதில் வர கண்ணுக்குட்டி வந்து இதை மெயின்டைன் பண்ணுற அளவுக்காவது அதில் வருமானம் வரும். நான் அதை இன்னொன்று பண்ணலாம், நீங்கள் மொத்த நிலமும் உங்ககிட்ட ஒரு 10 ஏக்கர் இருக்கா மொத்த நிலமும் நீங்கள் மர சாகுபடி வேண்டாம், மூன்றாக பிரிச்சுக்கோங்க. அப்போ நம்மளுடைய ப்ரொடக்ஷன் ஓவரால் ப்ரொடக்ஷனில் வந்து நமக்கு வந்து 30% குறைஞ்சிரும். ஸோ அப்போ நமக்கு ரேட்டும் கிடைக்கும், அடுத்த விவசாயிக்கும் ஒரு உபயோகமாக இருக்கும். நம்ம மரம் வளர்க்குறதுனால இந்த 30%ல் வந்து இதை மெயின்டைன் பண்ணுறதுக்கு நம்ம காசு செலவு பண்ண தேவையில்லை. நான் சொன்ன மாதிரி இதுக்குள்ளே வர வருமானத்தை வச்சுக்கலாம். ரெண்டாவது கோழி வளர்த்துக்கலாம், உள்ள அவங்கவுங்க வசதிக்கு வாய்ப்புகள் ஏற்ற மாதிரி எப்படி இருக்கோ பார்க்கலாம். மூன்றாவது வந்து மிளகு சாகுபடி, இப்போ தரைப்பகுதி நிலங்களில் மிளகு சாகுபடி பண்ணுறாங்க, அதுக்கான கண்டிப்பாக தண்ணி நிற்கக்கூடாது, பண்டு ஃபார்மேஷன் பண்ணி அதுக்கு மேலே தான் நீங்கள் அது ஒரு மிளகு பண்ணலாம். மிளகு வந்து நல்ல வருமானம் தருது, அது பறிக்கிறது மட்டும்தான் உங்களுக்கு வேலை. செடி வச்சுட்டிங்கன்னா அதுலேருந்து பறிச்சு பறிச்சு நீங்கள் எடுத்துக்கலாம். 500 கிட்ட போய் கிலோ மிளகு போகுது, ஒரு 4 கிலோ பறிக்க முடியாதுங்களா? ஒரு நாளைக்கு 2000 வருது உங்களுக்கு வருமானம். ஸோ அது மாதிரி நீங்கள் வச்சு மிளகு சாகுபடி பயிர் பண்ணுறவங்களுக்கு வசதியாக இருக்கும். இப்போ விவசாயி மரம் வைக்கிறாங்க அப்படின்னா சார் ஆரம்பத்தில் வச்சு அது எத்தனை வருடங்கள் இந்த மரத்தை காப்பாற்றிட்டு அதுக்கப்புறம் அப்பாட பிரச்சனை இல்லை அப்படின்ற மாதிரி எத்தனை வருடங்களுக்கு பராமரிப்பு பண்ணணும், என்னென்ன மாதிரி நான் பராமரிப்பு? நம்மளை தலையை தாண்டி போகிற வரைக்கும் பராமரிப்பு பண்ணால் போகிறன்றது என்னுடைய கருத்து. அதுக்கப்புறம் ஆடு மாடுகளோட மெயினாக பராமரிப்பில் இந்த ஆடு மாடு, அதுக்கு நம்ம கொண்டு அதுக்கு லெவல் மேலே கொண்டு போயிட்டோம்னா அந்த பராமரிப்பு வேலை இல்லை. அதுக்கப்புறம் இந்த மாதிரி முள்செடிகள் உழவு ஓட்டுறது இந்த மாதிரி சின்ன சின்ன கொத்தர வேலைகள் இருக்கும். இது நம்ம பொழுதுபோக்காக நம்ம கழனிக்கு வரும்போது நம்ம இப்போ போயிட்டு ஒரு ஜிம்மில் போயிட்டு எக்ஸசைஸ் பண்ணிக்கணும், அது பண்ணிக்கணும், அதுக்கு 1000 செலவு பண்ணுறத விட நம்ம ஃபீல்டில் வந்து நம்ம ஒரு 10 நிமிஷம் ஒர்க் பண்ணிக்கிறதுல தப்பு இல்லை. நான் இப்போ இதுக்கு முன்னாடி இறையலகனையா அவங்களோட தொடர்ந்து போகும்போது அவங்க ஒரு கருத்து சொன்னாங்க, ரெண்டு விதமான கருத்து. ஒன்று வந்து நிறைய பேர் நினைக்கிறது ஆல்ரெடி வந்து 5 அடி 6 அடி வளர்ந்த மரங்களை கொண்டு வச்சா அது 2 வருடம் மலர்ந்து வரும், அந்த 2 வருட வளர்ப்பு நமக்கு மிச்சமாகிடுது, அதுக்கப்புறம் வளர்ந்துருன்றாங்க. இன்னொரு சாரார் இல்லை 2 அடி 1 அடி கீழே கன்று வச்சா தான் நல்லா பற்றி வளரும், அதுதான் வேகம் வளரும்ன்றாங்க. நீங்கள் எந்த மாதிரி வச்சிங்க, உங்கள் அனுபவத்தை எது சிறந்ததாக இருக்கீங்க? இந்த கருத்து நானும் முதல்ல வந்து இப்படி தான் இருக்கும் நானும் நம்பினேன். ஆனால் எனக்கு ஒரு நண்பர் ஒருத்தர் இருந்தார் தமிழ் மாறன் சொல்லிட்டு, அவர்கிட்ட நான் வந்து உரையாடிட்டு இருக்கும்போது அவர் எனக்கு அதுக்கான முழு விளக்கத்தை கொடுத்தாரு. நீங்கள் வந்து 2 வருஷம் வந்து இப்போ நான் ஒரு பாட்டில் வளர்க்குறேன் போது 2 வருஷம் அந்த வேர் வந்து அந்த பர்டிகுலர் அந்த ஒரு அடி பாட்டிலேயே தான் அது சுற்றிட்டு இருக்குங்க. அப்போது அதோட வேர் வளர்த்து மொத்தம் சுற்றி இப்படி பின்னி இப்படி வளப்போல இருக்கும் நீங்கள். ஆனால் ஒரு அடி உள்ள ஒரு கண்ணில் நீங்கள் வேர் ஃபுல் ஸ்ட்ரைட்டாக அப்படியே இருக்குங்க, முழு தன்னுடைய ராவாக அப்படியே இருக்கும் அதனுடைய வேர் உங்களுக்கு. அப்போ வந்து நீங்கள் 2 அடி செடி நீங்கள் வச்சிங்கன்னா அதோட வளர்ச்சி வந்து நீங்கள் அது 4 அடி செடியை வச்சு 2 வருஷம் வெயிட் பண்ணுறதுக்குள்ளே இந்த 2 அடி செடி அந்த 4 வருஷத்துக்கு வந்துடும். ஒரே ஒரு டிஸ்அட்வான்டேஜ் இது 2 வருஷத்துக்கு ஆடு மாடு கிடைக்காமல் பார்த்துக்கணும், அது ஆயிட்டு போனதுனால ஆடு மாடு பார்த்துக்கல. ஆனால் இதுதான் வளர்ச்சி அதிகமாக செடி வளர்ச்சி அதிகமாக இருக்கும், இது என்னுடைய கருத்து. ஓரளவுக்கு நீங்கள் டெமோ கூட பார்க்கலாம். நான் வீட்டில் கூட ஒரு மரம் வச்சிருக்கேன், ஒரு மாமரம் கொண்டு வந்து வாங்கிட்டு வந்து வச்சோம். ஆனால் கொட்டை போட்டு ஒரு மரம் வந்து மிக வளர்ச்சியாக வருது, வாங்கிட்டு வந்த செடி இன்னமும் அப்படியே தான் வளரல. ஸோ அதனால் அது நம்ம கண் கூட பார்த்ததுனால தான் நான் சொல்கிறேன். இறுதியாக ஒரே ஒரு கேள்வி சார், பொதுவாக மரப்பயிர்களில் லாபம் எந்த அளவுக்கு இருக்குது சார்? அது கரெக்டாக இவ்வளோ தான் சொல்ல முடியாது, பட் உங்கள் கணிப்பில் எந்த அளவுக்கான லாபம் இருக்கும்? ஒரு விற்பனையாளர் மரம் விற்பனை பண்ணும்போது ஒரு விவசாயி எப்படி அதை விற்கணும் சார்? எந்த பொருளுமே வந்து லாபம் நமக்கு கிடைக்கணும்னா வியாபாரிகள் தான் லாபத்தை நிறைய அடைகிறாங்க. அதை நம்ம தடுக்கணும்னா நம்மளே அந்த வியாபாரத்தை பண்ணிடணும். நம்ம நேரடியாக வந்து இப்போ மரம் இருக்குது அப்படின்னா மரத்தை நான் நேரடியாக கொடுக்குறத விட ஒரு கலைப்பொருளாகவோ இல்லை ஒரு ஃபர்னிச்சராகவோ ரெடி பண்ணி ஒரு லேபர் பண்ணி கொடுக்கலாம். இல்லை அதுக்கு எங்கே டைரெக்டாக தேவைப்படுதோ அவங்களுக்கு கொடுத்தோம்னா அவங்களுக்கும் 10 ரூபா கம்மியாக கிடைக்கும், நம்மளும் 10 ரூபா. இடைத்தரகள் வரும்போது தான் வந்து கொஞ்சம் விலைகள் வந்து நமக்கு தெரியாமல் சில நேரங்களில் பண்ணிடுறோம். நமக்கு தெரியாததுனால யார் தெரிந்தவங்க இருக்காங்களோ அவங்ககிட்ட தொடர்பு கொண்டு கொஞ்சம் கொஞ்சம் நம்மளுடைய ஏதோ பெருக்கிக்க வேண்டியதுதான் சார். இவ்வளோ நேரம் இந்த மரங்களை பற்றி ரொம்ப அருமையாக பகிர்ந்துக்கிட்டீங்க, நிறைய புது விஷயங்களை பகிர்ந்துக்கிட்டீங்க சார். உங்களோட தொடர்பு என்ன கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துறோம். நீங்கள் சொன்ன மாதிரி நீங்கள் 6 மணிக்கு மேலே தோட்ட வேலையில் முடிச்சு ஃப்ரீயாக இருப்பேன்னு சொன்னீங்க, வாட்ஸ்அப் மட்டும் பண்ண சொல்லியிருந்தீங்க பார்க்குற நேர்கள். ஸோ என்ன சந்தேகம் இருந்தாலும் ஒரு 6 மணிக்கு மேலே சாய்ந்ததுக்கு மேலே உங்களுக்கு வாட்ஸ்அப் பண்ணி சந்தேகம் கேட்டுக்கிட்டோம். உங்கள் நேரத்துக்கு ரொம்ப நன்றி சார். நன்றி, வணக்கம். நன்றி, வணக்கம்.